அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு பிப்ரவரி 22ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, நாளை தினம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது அனைத்துமே சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ எதுவும் இல்லாமல் சந்தையை எளிமையாக ஆப்ஷன் செயின் மற்றும் ரேஞ்ச் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறக்குண்டான விழிப்புணர்வு வீடியோ, பயிற்சி வீடியோ. இது வந்து நம்ம பரிந்துரை எதுவும் வழங்குவது இல்லை. எப்போவுமே நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு அந்த பிரச்சனையிலேயே ஒளிந்திருக்கும். அதனை நம் கண்டறிவதற்கு தான் சில தடுமாற்றங்கள் நம்முள் இருக்கும். அதனை சரியாக நிதானமாக நாம் பார்த்து தெரிந்து கற்றுக்கொண்டால் நம்மளுக்கு அனைத்துமே சிறப்பாக அமையும். அதுபோல் பங்கு சந்தையிலையும் நம்மளுக்கு உள் என்ன வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி இது அமைகிறது, அதன் அடிப்படை அனைத்துமே பங்கு சந்தைக்குள் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையை நாம் கற்றுக்கொள்ளாமல் நாம் மற்றவை தெரிந்து கொள்ள இயலாது. அதனால் அடிப்படையோடு ஒன்றி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோ நோக்கம். அதனால தான் நம்ம வரைபடம் இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இது வேலை செய்யுமா செய்யாதா, வரைபடம் எப்படி நம்ம தீர்மானிப்பது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சந்தேகமாக இருக்கும். ஸோ அவர்களுக்கான வீடியோ இது கிடையாது. இதை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்துலையும் எளிமையாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு. நம்மளுக்கு பாருங்கள், சந்தையை நம்ம நேற்றே ஷார்ட் ஸ்ட்ரேடல் அடிப்படையில் நம்ம இது வந்து ஷார்ட் ரேஞ்ச், இது வந்து வைட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம கணிச்சிருந்தோம். நாம் இந்த எல்லைக்குள் இருந்தால் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இவ்வாறு தான் இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம கணக்கிட்டது ஷார்ட் ரேஞ்சுக்கு கீழே தான் இன்றைக்கி ஓப்பன், அதனால் வைட் ரேஞ்ச். வைட் ரேஞ்ச் 16,911. இங்கே பாருங்கள் எவ்வளவு தூரம் அந்த 16,911 மதித்து இருக்கிறது, அதை வந்துட்டு எவ்வளவு தூரம் அந்த இடத்துல இம்பேக்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம இன்றைக்கு இதை வந்து நம்ம மார்க் பண்ணல, இந்த இடத்த நம்ம நேற்றே மார்க் பண்ணிட்டோம். இன்றைக்கி பாருங்கள் மத்தியானம் வர அந்த இடத்துக்கு கீழே 2 டைம் தான் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்திருக்கு. அதற்கப்புறம் வந்துட்டு ரியாக்ஷன் இங்கே தான் நடந்திருக்கு. அதன் பின் பாருங்கள் சந்தை இந்த எல்லைக்கோட்டுக்குள், அதாவது ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்சுக்குள்ளேயே இருந்திருக்கு. அதனை கடந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் அதற்கு மேலேயே முடிவுற்றுள்ளது. அப்போ 16,929 நம்மளுக்கு சப்போர்ட் 3. அந்த சப்போர்ட் 3லிருந்து வைட் ரேஞ்சோட லெவல், இதனுடைய லெவலை எவ்வளவு தூரம் பக்கவாட்டு நகரமாக நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது இதன் மூலையை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் ஷார்ட் ஸ்ட்ராடலோட இம்பேக்டை எவ்வளவு தூரம் கணக்கச்சிதமாக இதில் வந்து ஒன்றி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சந்தையோட லோ 16,843, ஹை 17,148, கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் பயணமாக அமைந்துள்ளது. அப்போ இது நம்மளுக்கே வைட் ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் பெருசாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் நம்மளுக்கு இங்கே தென்பட்டுருச்சு. நேற்றுலோ அதற்கு மேலே மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் அதே போல் அமைந்துள்ளது. மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. நம்மளுக்கு 17,000 கால் புட் வந்து பேர் ஹெட்ஜிங், அப்புறம் 17,200 கால், 16,800 புட். அப்போ சந்தை அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறக்கு வாய்ப்பு. இப்போ நம்மளுக்கு 17,100 அப்படிங்கிற இடத்துல ஷார்ட் ஸ்ட்ரேடல்னால நம்மளுக்கு மொத்தம் கால் ஆப்ஷன் 115 ரூபாய், புட் ஆப்ஷன் 147 ரூபாய், ரெண்டோட ப்ரீமியம் 262 ரூபாய். அப்போ நம்மளுக்கு ஷார்ட் ரொம்ப சின்ன ரேஞ்ச் ஃபஸ்ட்டுனா 16,953, 17,215. வைட் ரேஞ்ச் 16,838, 17,362 இருக்கப்போகுது. ரெசிஸ்டன்ஸ் 17,170, 17,215, 17,271. சப்போர்ட் 17,000, 16,953, 16,897 இருக்கப்போகிறது. பேங்க் நிஃப்டிக்கும் அதே போல் தான். நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் பார்த்துருந்தோம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு 36,896 சந்தை வந்து பார்த்திங்கன்னா 36,800 தான் இன்றைக்கி லோவாக பதிவு பண்ணியிருந்தது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்த்தகமானது ஃபுல்லாக 36,896. அதே மாதிரி 37,300 அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்டோட இம்பேக்டட் கீல் ஜோன். அந்த டவுன் ஜோனை எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணியிருப்பாரு
அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கம்பேக் கொடுத்துட்டு திருப்பி அந்த ரேஞ்சை தாண்டினதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு திருப்பி அந்த இடத்த எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்கள். ஸோ எவ்வளவு தூரம் இந்த அமைப்பு வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணுது. அதே மாதிரி 37,177 நம்மளுக்கு சப்போர்ட்டோட 3, அந்த 37,177 ரேஞ்சையும் பாருங்கள் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு நம்ம கொடுக்குற அளவுகள் வந்து அதை மதிக்குது ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட லோ 36,818, ஹை 37,659. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 850 புள்ளிகளோட மூமெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்டில் தான் இருக்குது. இப்போ 37,000 போட்டு 37,500 கால் 38,000 கால் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சந்தை வந்து நம்மளுக்கு 37,400 ஷார்ட் ஸ்ட்ராடலும் எட்ஜி வந்து 37,500 நம்மளுக்கு 37,000 கால் 37,400 கால் வந்து 320 ரூபாய், 37,400 புட் 412 ரூபாய், ரெண்டோட பிரீமியம் 732 ரூபா வருது. அதனால் 36,988 37,720 நம்மளுக்கு இருக்க போகிறது ஷார்ட் ரேஞ்சாக. வைட் ரேஞ்ச் 36,668 அண்ட் 38,132 இருக்க போகுது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 37,571, 37,720, 37,777. சப்போர்ட் ரேஞ்ச் 37,048, 36,988, 36,737 சப்போர்ட்டாக இருக்க போகிறது. இது அனைத்துமே நாம் அடிப்படை ஆப்ஷனுடைய அடிப்படை கணக்கீட்டு விதி மூலயமா நம்ம கணிச்சிருக்கிறோம். இதனை அறிந்து கொள்ள கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது பிப்ரவரி மந்த்துக்கு இன்று அதனுடைய வகுப்பு இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு வந்து 22/2/2024 இன்று நம்மளுக்கு அந்த வகுப்பு இருக்கிறது. விருப்பமுள்ளவர் வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசியும் தொடர்பு கொண்டு உங்கள் அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்துங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபுல் நிறுவனத்தின் மூலமா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.